ஓம் சாந்தி. 4/6/2023 முதல் 10/6/2023 வரை உள்ள ஒரு வாரக்கால வரதானம். 4/6 முன்பின் யோசித்து புரிந்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மா திரிகாலதரிசி ஆகுக. எந்த குழந்தைகள் திரிகாலதரிசியாக, அதாவது மூன்று காலங்களின் ஞானத்தை புத்தியில் வைத்து முன்பின் யோசித்து புரிந்து கொண்டு கர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒவ்வொரு கர்மத்திலும் வெற்றி கிடைக்கும். மிகவும் பிஸியாக இருந்தேன், அதனால் எந்த வேலை முன்னால் வந்ததோ அதை செய்ய தொடங்கிவிட்டேன் என்று அப்படி இல்லை. எந்த ஒரு கர்மத்தையும் செய்வதற்கு முன்பாக இந்த பழக்கம் ஏற்பட்டு விட வேண்டும். முதலில் மூன்று காலங்களையும் யோசிக்க வேண்டும். திரிகாலதர்சி ஸ்திதியில் நிலைத்திருந்து கர்மம் செய்வீர்களானால் எந்த ஒரு காரியமும் வீணானதாக அல்லது சாதாரணமானதாக இருக்காது. திரிகாலதர்சி நிலையில் நிலைத்திருந்து கர்மம் செய்தால் எந்த ஒரு காரியமும் வீணானதாக அல்லது சாதாரணமானதாக இருக்காது. தனது சுபபாவனை நிறைந்த எண்ணங்கள் மூலம் ஒவ்வொரு ஆத்துமாவிற்கும் உற்சாகத்தை நிரப்பக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுக. ஒவ்வொரு ஆத்மாவும் பாபாவிடமிருந்து பிராப்திகளின் அஞ்சலியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சுபபாவனையின் பலன் அந்த ஆத்மாக்களுக்கு அனுபவம் செய்வதற்கான பலமாக கிடைக்கிறது. சுபபாவனையின் எண்ணத்தில் மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. அது நாலா பக்கத்திலும் உள்ள சூழ்நிலைகளை மாற்றிவிடுகிறது. எனவே தானும் உற்சாகத்தோடு இருந்து சேவையும் கூட உற்சாகத்தோடு செய்கிறார்கள். மேலும் மற்ற ஆத்மாக்களிடத்திலும் கூட பாபாவின் அறிமுகத்தின் மூலம் உற்சாகத்தை நிரப்புகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான சேவாதாரிகள். உற்சாகத்திற்கு முன்பாக பிரச்சனைகள் என்பது ஒன்றும் கிடைக்காது. அது போர் புரிவதற்கு பதிலாக பலியாகிவிடும். ஆறு ஆறு தைரியம் மற்றும் உற்சாகம் மூலமாக ஒவ்வொரு செயலிலும் வெற்றியை பெற்றுவிடக்கூடிய மகான் சக்திசாலி ஆத்மா ஆவீர்களாக. பக்தியில் தைரியம் உற்சாகம் தூசியையும் செல்வமாக ஆக்கிவிடுகிறது. உங்களிடம் தைரியம் மற்றும் உற்சாகம் இருந்தது என்றால் மற்றவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு அளிப்பவர்களாக ஆகிவிடுவார்கள். செல்வத்தில் குறை இருந்தது என்றால் உற்சாகம் எங்கிருந்ததோ செல்வத்தையும் இழுத்து கொண்டு வந்துவிடும் மற்றும் வெற்றியையும் இழுத்து கொண்டு வந்துவிடும். எனவே யார் நிமித்தமாக மகான் ஆத்மாக்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய காரியமாவது சுயம் உற்சாகத்தில் இருப்பது மற்றும் மற்றவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுவது. இப்பொழுது நீங்கள் அப்பேற்பட்ட உற்சாகத்தில் இருக்கிறீர்கள். அதனால்தான் உங்கள் ஜடச்சித்திரங்களில் எப்பொழுதும் புன்முறுவலுடன் கூடியிருக்கும் சக்திசாலி முகங்களை காண்பிக்கிறார்கள். உங்களது ஜடச்சித்திரங்களில் எப்பொழுதும் புன்முறுவலுடன் கூடியிருக்கும் சக்திசாலி முகங்களை காண்பிக்கிறார்கள். ஏழு ஆறு
என்னுடைய பாபா, என்னுடைய பாபா, மேரா பாபா என்ற சங்கல்பத்தின் மூலம் ஒவ்வொரு அடியிலும் உதவியின் அனுபவம் செய்யக்கூடிய நிச்சய புத்தி உள்ளவர் ஆகுக. டிராமாவின் படி யார் உறுதியான நிச்சய புத்தியுடன் இருக்கிறார்களோ, பாபா என்னுடையவர், நான் பாபாவுடையவன் என்று மனதில் சங்கல்பம் செய்து கொள்கிறார்களோ, அப்போது அத்தகைய குழந்தைகளுக்கு தானாகவே உதவி கிடைக்கும். உண்மையான மனதோடு மேரா பாபா என்று மட்டும் சொல்லுங்கள். அப்போது ஒவ்வொரு அடியிலும் உதவியின் அனுபவம் இருந்து கொண்டே இருக்கும். எந்த குழந்தைகளுக்கு ஒரு பாபாவிடம் உடையாத அன்பு இருக்கிறதோ, அவர்களை எந்த ஒரு விஷயமும் தடுத்து நிறுத்த முடியாது. எந்த குழந்தைகளுக்கு ஒரு பாபாவிடம் உடையாத அன்பு இருக்கிறதோ, அவர்களை எந்த ஒரு விஷயமும் தடுத்து நிறுத்த முடியாது. பாபாவின் அன்பு அனைத்து பிரச்சனைகளையும் கடந்து செல்ல வைக்கும். அவர்கள் பறந்து கொண்டே இருப்பார்கள். எட்டு ஆறு சூட்சும சக்திகள் மூலம் ஸ்தூல கர்மேந்திரியங்களை ஒழுக்க நெறியோடு நடத்தக்கூடிய சுயராஜ்ய அதிகாரி ஆகுக. அனைத்தையும் விட முதலாவதாக தனது சூட்சும சக்திகளின் ரிசல்ட்டை சோதனை செய்யுங்கள். யார் விசேஷமாக மனம், புத்தி மற்றும் சம்ஸ்காரங்கள் மீது முழுமையாக கட்டுப்பாட்டில் வைக்கிறார்களோ, அவர்களைத்தான் சுயராஜ்ய அதிகாரி என்று சொல்லப்படுது. இந்த சூட்சும சக்திகள்தான் ஸ்தூலமான கர்மேந்திரியங்களை ஒழுக்க நெறிப்படி நடத்த முடியும். யார் தனது சக்திகளை கையாள தெரிந்திருக்கிறார்களோ, அவர்களால் மற்றவர்களையும் கையாள முடியும். தன் மீது கட்டுப்படுத்தும் சக்தி மற்றும் அதிகாரத்தன்மையை செய்யும் பொழுது மற்றவர்களை கையாளுவது யதார்த்தமாக அமைந்து விடுகிறது. ஒன்பது ஆறு தனது புன்முறுவல் முகத்தின் மூலம் பிரபுவிற்கு பிரியமானவர் ஆகக்கூடிய குஷியின் பொக்கிஷம் நிறைந்தவர் ஆகுக. பிராமண பிறவி எடுத்ததும் அனைவருக்கும் குஷி என்ற மிகப்பெரிய பொக்கிஷத்தை பாப்தாதா கொடுத்திருக்கின்றார். இது பிராமண பிறப்பின் பரிசாகும். ஒவ்வொரு குழந்தையின் முகமும் சதா குஷியாக இருப்பதை பாப்தாதா பார்க்க விரும்புகின்றார். சதா மகிழ்ச்சியான புன்முருவலான முகம்தான் பிரபுவிற்கு பிடிக்கும். மேலும் ஒவ்வொருவருக்கும் அதுவே பிடிக்கும். சதா குஷியாக இருப்பதற்கு எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன், அடைவதற்கு வேறு என்ன இருக்கிறது என்ற பாடலையே சதா பாடிக்கொண்டே இருங்கள். நான் குஷியாக இருக்கவில்லை என்றால் வேறு யாரால் இருக்க முடியும் என்று போதையுடன் கூறுங்கள். பத்து ஆறு என்னுடைய பாபா என்ற நினைவு சொரூபத்தின் மூலம் சக்திகளின் அதிகாரத்தை அடையக்கூடிய சக்திசாலி ஆத்மா ஆகுக. முந்தைய கல்பத்தினுடைய நினைவு வந்ததுமே நீங்கள் என்னுடையவர் என்று குழந்தைகள் கூறுகின்றார்கள், மற்றும் நீங்கள் என்னுடையவர் என்று தந்தை கூறுகின்றார். இந்த என்னுடையவர் என்ற நினைவினால் புதிய வாழ்க்கை, புதிய உலகம் கிடைத்துவிட்டது. மற்றும் சதா காலத்திற்கும் மேரா பாபா என்ற இந்த நினைவு சுரூபத்தில் நிலைத்துவிட்டீர்கள். இதே நினைவுடைய பலனாக
சக்தி சுரூபம் ஆகிவிட்டீர்கள். யார் எந்த அளவு நினைவு சுரூபத்தில் இருக்கின்றார்களோ அந்த அளவு அவர்களுக்கு சக்திகளின் அதிகாரம் கிடைக்கின்றது. எங்கே நினைவு இருக்கிறதோ அங்கே சக்தி இருக்கும். கொஞ்சம் மறதி இருக்கின்றது, அதாவது கொஞ்சம் மறதி இருக்கிறது என்றாலும் அங்கே வீணானது இருக்கும். ஆகையினால் சதா நினைவு சுரூபத்தில் இருந்து சக்தி சுரூபம் ஆகுங்கள். சதா நினைவு சுரூபத்தில் இருந்து சக்தி சுரூபம் ஆகுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.